மைசூர் போண்டாவுக்கு இந்த ஒரு டம்ளர், இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அதோட இந்த ஸ்பூன், இந்த ஸ்பூன் பச்சரிசி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இத அரிசியும் பருப்பும் எடுத்தாச்சு. இத நல்லா ரெண்டு வாட்டி கழுவி இத ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பாத்தீங்களா, ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்கு. இதே மாதிரி வெளில வந்து நிக்கணும். இப்ப இதை எடுத்து போட்டுடலாம். பண்றப்ப தண்ணி தெளிக்க கூடாது, நல்ல கையில தண்ணி நனைச்சிட்டு இப்படி லேசா ஒதுக்கி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அரைக்க போறதுக்கு முன்னாடி, வலிக்க போறதுக்கு முன்னாடி இந்த பக்குவத்துல வலிச்சிடணும். கட்டியா இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்குவத்துல நம்ம வலிச்சிடலாம். போண்டா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாவு ஏற்கனவே தயாராயிடுச்சு. இப்போ வந்து அது கூட ஆட் பண்ற பொருட்கள் கறிவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி, மிளகாய், தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, இதெல்லாம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மாவுலயே உப்பு போட்டு அரைச்சு வச்சிட்டோம். இப்போ பொடிசா நறுக்கிய தேங்காய், ஒரு ஒரு துண்டு தேங்காய் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும். மல்லித்தழை, கருவேப்பிலை, அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு துண்டு இஞ்சியை பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். மைசூர் போண்டாக்கு மெயினே மிளகு தான். மிளகு சொல்ல மறந்துட்டோம். இப்போ மிளகை சேர்த்தாச்சு, மிளகு நிறைய மிளகு போட்டாச்சு. ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள், எப்படி செய்யலான்னு பாருங்க. காய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், உப்பு, மூணு தக்காளி, வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகாய், பொரிகடலை, எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. கடுகு உளுந்த பருப்பை போட்டலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். இதெல்லாம் மைசூர் போண்டாக்கு தொட்டுக்க சுவையான கார சட்னி ரெடி. இப்போ மைசூர் போண்டா எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா காஞ்சிருச்சு. வடை மாவும் எல்லாம் பொடிசா நறுக்கினதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போட்டுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு போடணும். மீடியமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த தண்ணி எதுக்கு, அதை லேசாக கையில் இப்படி தொட்டுட்டு இப்படி லேசாக தடவி இப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். அடியிலையும் நல்லா வேகணும், மேலேயும் நல்லா வெந்திருக்கணும். ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் போண்டா எடுத்து வச்சிடணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேனே. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க.